வியர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சிம்பிள் ஃபுட் சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா ரசம் பொடி. அதுக்கான டேபிள் பொருட்கள் பார்க்கலாம், வாங்க. தேவையான பொருட்கள் நம்ம வந்து இப்போ இது வந்து மிளகு வச்சு ரசப்பொடி பண்ண போகிறோம். ஸோ மெயின் இன்க்ரீடியன்ட் மிளகு, இது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிடுங்க. செகண்ட் வந்து துவரம்பருப்பு, இது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கணும், ஹாஃப் டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிடுங்க. அதே அளவு மல்லி, முழு மல்லி எடுத்துக்கிடுங்க, ஹாஃப் டேபிள் ஸ்பூன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் வர மிளகா, இது காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கிடுங்க. நாங்கள் ரொம்ப காரம் சேர்க்க மாட்டோம், அதனால் நான் கொஞ்சோல தான் அதை எடுத்திருக்கேன், ரெண்டே எடுத்திருக்கேன். காஷ்மீரி மிர்ச்சி, வேற பூண்டு உங்களுக்கு ஒரு 3-4 பல்லு எடுத்துக்கிட்டா போதும். பூண்டும் ரொம்ப குறைய எடுத்துக்கிடலாம். எனக்கு நம்ம இதில் காயமும் ஆட் பண்ண போகிறோம். எல்லாம் பவுடர் பண்ணதுக்கப்புறம் நம்ம தனியாக காயமும் மஞ்சளும் ஆட் பண்ணணும். சீரகமும் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுக்கணும். சீரகமும் நம்ம தனியாக வறுத்து நம்ம அது கூட ஆட் பண்ணணும். வாங்க வியூர்ஸ், இப்போ இதை வந்து நம்ம தனித்தனியாக வறுக்கும். ஃபர்ஸ்ட்டு வறுத்துட்டு தான் இதை வந்து நம்ம பவுடர் பண்ணணும். வறுத்து வச்சுக்கிட்டு பவுடர் பண்ணணும்னாக்கி இது ஒரு 15-30 டேஸ் வரைக்கும் நம்ம இதை யூஸ் பண்ணலாம். பாட்டிலில் போட்டு பூட்டி வச்சு நம்ம இதை யூஸ் பண்ணலாம். கடாய் வச்சிட்டோம். இப்போ நம்ம கடாய் கொஞ்சம் ஹீட்டாக வந்துட்டு வெயிட் பண்ணுவோம். கடாய் சூடாயிட்டு இப்போ நம்ம மிளகை லேசாக வறுத்துக்கிடுவோம். ரொம்ப கறியை விடாமல் வறுக்கணும், லேசாக வறுக்கணும் எல்லாத்தையும். அந்த ஸ்மெல் லேசாக வந்தோடனே நம்ம அணைச்சிடணும். எல்லாம் தனித்தனியாக வறுத்து எடுக்கணும். எனக்கு செல்ல திங்ஸ் ஜல்தி வறுப்பட்டுறோம், செல்ல திங்ஸ் வறுப்படாது, அதனால எண்ணெய் ஊற்றாமல் தனித்தனியாக வறுத்து எடுங்க. துவரம்பருப்பு இதே மாதிரி மல்லிய தனியா வறுத்து எடுக்கணும். மல்லி வந்து ரொம்ப ஜல்தி வறுபட்டுறோம். ஸோ 2-3 செகண்ட்ஸ்குள்ளே வறுத்துடலாம் மல்லிய. சீரக பொடியாக கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது நம்ம எல்லாமே பொடி பண்ணி நம்ம இது பண்ணுறதுனால தனித்தனியாக வறுத்தால் தான் கரெக்டாக இருக்கும். இப்போ இது ஸ்மெல் வரையும் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். சீரகம் லேசாக வெடிக்கும், ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியது. அடுத்தது வர மிளகா, பூண்டு, விறகு, கருவேப்பிலை, இதெல்லாம் ஒரே இதில் போட்டு நம்ம லேசாக வறுத்து எடுத்துக்கிட்டோம். லேசாக வறுத்தா போதும் இது. இது ஜல்தி வறுபட்டு இது லேசாக வறுத்து எடுக்கலாம். இதில் புளி ஆப்ஷன், வேற இந்த தூரம் பருப்பும் ஆப்ஷன் தான். எனக்கு பருப்பு ரசத்தில் தான் நம்ம பருப்பு பொடி அந்த பருப்பு அதெல்லாம் போட்டு யூஸ் பண்ணலாம். மிளகு ரசத்துக்கு பருப்புலாம் அவ்வளோவா தேவையில்லை. ஸோ இதை இப்போ நம்ம வறுத்து எடுப்போம். நல்ல பெரிய கடாய் எடுத்துக்கிடுங்க. எப்பவுமே எனக்கு சின்ன கடாயில வந்து மோஸ்ட்லி வந்து என்ன ஆயிரும்னாக்கி ஜல்தி சூடாயிரும், வேற கருகிரும். பெரிய கடாயில கருகாது உங்களுக்கு. வேற நீங்க ஈஸியா கொஞ்சம் ஆரையும் வச்சுக்கிடலாம். இப்ப நல்லா ஆறிட்டு இப்ப நம்ம ஒரு மிக்சர் கப்ல போட்டு நம்ம இத வந்து மிக்சர் கப்ல ஒரு
கிரைண்ட் பண்ணிட்டு வந்துருவோம். நல்ல பொடிய ரசம் பொடி நல்ல பொடி அரைக்கணும். இப்ப மிக்சர் கப்ல நம்ம எல்லாம் எடுத்துட்டோம். இது வந்து நான் எல்லாம் ஒரு டேபிள் ஸ்பூன் பிளஸ் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கோம். ஒரு டேபிள் ஸ்பூன் அண்ட் ஹாஃப் டேபிள் ஸ்பூன்ல நீங்க 100 கிராம் ஆஃப் ரசப்பொடி எடுக்கலாம். இதுல 100 கிராம் ஆஃப் ரசப்பொடி வரும். இதெல்லாம் போட்டதுக்கு அப்புறம் பவுடர் பண்ணதுக்கு அப்புறம் இதுல காயமோ காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் நம்ம ரசம் பண்ண சொல்லி சிலவங்க ஆட் பண்ணுவாங்க, ஆட் பண்ணிக்கலாம், வேண்டாம்னா ஆப்ஷன்ல விட்டுரலாம். வாங்க இப்போ நம்ம இத அரைச்சிட்டு வரலாம். நல்லா இப்போ நம்ம பவுடர் பண்ணியாச்சு. இது நல்லா பவுடர் பண்ணதுக்கு அப்புறம் இதுல கொஞ்சம் காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். எல்ஜி பெருங்காயம் பாருங்க, இத நீங்க இதுல 1 டீஸ்பூன் எடுத்து நீங்க ஆட் பண்ணிக்கணும். 1 டீஸ்பூன் காயம் பஸ். நம்ம இதுல ரசப்பொடியில எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் தனியா நம்ம ரசம் பண்ணதுல காயமும் இல்ல நம்ம இந்த தனியா பவுடர் இந்த முழு மல்லி அதெல்லாம் போட தேவையில்லை. இப்ப நம்ம ரசப்பொடி ரெடி ஆயிட்டு இதை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு இங்க லேஸ் அப்படி கிளறி விட்டுக்கிடுங்க, எல்லாம் மிக்ஸ் ஆயிரும் நல்லா. இதை நம்ம இப்ப ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு 15 to 1 month தான். இது 100 கிராமுக்கு மேலே வந்திருக்கு. 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து பண்ணிருக்கோம், 100 கிராமுக்கு மேலே வந்திருக்கு. இது இங்க ஸ்டோர் பண்ணி எப்பப்ப ரசம் பண்றோமோ அப்பப்ப நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ரசம் பொடிய இன்ஸ்டன்டா உடனே பண்ணி உடனே நம்ம ரசம் ரெடியா ரெடிமேடா பண்ணி சாப்பிட்டுக்கலாம். கடையிலே நம்ம வேங்க தேவையில்லை, நம்ம வீட்டிலே பண்ணிக்கிட்டோம்னாக்கி நம்மளுக்கு இது ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், பிளஸ் கட்டு போகாது, பிளஸ் நம்ம வந்து இது எப்போ நாளும் காலையில் எழுந்திரிச்சோனாக்கி உடனே இதை பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி நம்ம சாப்பிட்டுட்டு போய்கிடலாம். ஓகே நேயர்களே, இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கி இதை லைக் பண்ணுங்க, கீழே கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இதே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.